ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஈரோடு வில்லரசம்பட்டி அருகே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விவரங்களோடு நேயரான செய்தியாளர் பாபு. பாபு, இதற்காக இந்த ஆலோசனை என்னென்ன விவகாரங்கள் ஆலோசிக்கப்படுது? வணக்கம் தேவப்பிரியன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியினர் வந்து சுறுசுறுப்பாக தங்கள் தேர்தல் பணியை தொடங்கி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகே சிலகோன் வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆதரவாக திமுகவினர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமாக கடந்த முறை போட்டியிட்ட போது தற்போது அதிமுகவே போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அதிமுக தேர்வு வேட்பாளர் தேர்வு குறித்து ஈரோடு வில்லரசம்பட்டி நான்கு ரோட்டில் ஒரு தனியார் தங்கும் விடுதியில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் வந்து தொடர்ந்து ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமாகவை சேர்ந்த யுவராஜ் விடியல்சேகர் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலாக வேட்பாளர் தேர்வு குறித்து தொடர்ந்து ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனையானது மேலும் 1 மணி நேரம் நீடிக்கும் என முன்னாள் அமைச்சர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.